Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Welcome to All in All Tips. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா குர்ஆனில் உள்ள ஸுல்ஜால் சூராவும் அதனுடைய பொருளும் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஜில்ஜால் மதனியா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அதிர்ச்சி மதனியா வசனங்கள் 8. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது. வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது. வகாலல் இன்ஸானு மாலஹா. அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது. அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு செய்தி அறிவித்ததனால். அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார். அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குர்ஆனில் உள்ள துவாரிக் சூராவும் அதனுடைய பொருளும் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الطارق مكية அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். விடிவெள்ளி மக்கி வசனங்கள் 17. தாரிக் வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் மீதும் சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது. அந்நஜ்மு ஸாகிப் அது இளங்கும் ஒரு நட்சத்திரம். குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் மீது ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். புதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். ஆணின் முதுகந்தண்டிற்கும் பெண்ணின் மார்பகங்களுக்கும் மேல் நெஞ்செலும்புக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது. நிச்சயமாக அவன் இறைவன் அவனை மனிதனை இறந்த பின் உயிர்ப்பித்து மீட்பதில் சக்தியுடையவன். ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில். அவனுக்கு எந்த பலமும் இராது, அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை. திரும்ப திரும்ப பொழியும் மலையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமியின் மீதும் சத்தியமாக. நிச்சயமாக இது குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும்.
அன்றியும் இது வீணான வார்த்தைகளை கொண்டது அல்ல. நிச்சயமாக அவர் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். எனவே நிராகரிப்பாளர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக, அவர்களுக்கு சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் தப்பா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வெல்கம் டு ஆல் நாட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரான்ல உள்ள நபர் சூராவும் அதனுடைய பொருளையும் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النبأ مكية அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்னுடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பெரும் செய்தி. மக்கி வசனங்கள் 40. எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர்? மகத்தான அச்செய்தியை பற்றி. அது எத்தகையதென்றால், அதில்தான் அவர்கள் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறன்று, அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள். பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலே அறிந்து கொள்வார்கள். நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை இலைப்பாறுதலாக நாம் ஆக்கினோம். அன்றையும் இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கினோம். மேலும் பகலை உங்கள் வாழ்க்கைக்குரியவற்றை தேடிக்கொள்ளும் நேரமாக நாம் ஆக்கினோம். உங்களுக்கு மேல் பலமான ஏழினை ஏழு வானங்களை நாம் உண்டாக்கினோம். ஒளி வீசும் விளக்கை சூரியனையும் அங்கு நாம் அமைத்தோம். அன்றியும் கார் மேகங்களில் இருந்து அதிகமாக பொழியும் மழை நீரையும் நாம் இறக்கினோம். அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக. கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக. நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. சூர் எக்களம் மூதப்படும் அந்நாளில் நீங்கள் அணியணியாக வருவீர்கள். இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும். மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும். நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக. அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கியிருக்கும் நிலையில். அவர்கள் அதில் குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள். கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர. அதுதான் அவர்களுக்கு தக்க கூலியாகும்.
நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலே இருந்தனர். அன்றியும் அவர்கள் நம் வசனங்களை மிக்க அதிகமாக பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள். நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்திருக்கின்றோம். ஆகவே சுவையுங்கள், வேதனை தவிர வேறு எதையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம். நிச்சயமாக இறை அச்சமுடையோருக்கு வெற்றி இருக்கின்றது. தோட்டங்களும் திராட்சை பழங்களும் மனைவிகளாக மார்பகங்கள் உயர்ந்த சம வயதுள்ள கன்னிகளும் பானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கின்றன. அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள். இது உம்முடைய இறைவனின் அற்குலியாக கணக்குப்படியாக நன்கொடையாகும். அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன். அவனே அளவற்ற அல்லாஹ்வன். அவனிடம் பேச அவர்கள் அதிகாரம் பெறமாட்டார்கள். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிக்கத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹு ரஹ்மானு வகால ஸவாபா. ஜிப்ரீலாகிய ரூஹும் மாணவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அல்லாஹ்வன் எவருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவனை தவிர வேறு எவரும் பேச மாட்டார்கள். அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவார்கள். ذلك يوم الحق فمن شاء اتخذ الى ربه مآبا. அந்நாள் சத்தியமானது. ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் மீளும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக. يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கின்றோம். மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்நாளில் கண்டுகொள்வான். மேலும் நிராகரிப்பவன், அந்தோ கை சேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று பிராலிப்பித்து கூறுவான். சதகல்லாஹுல் ஆலீம். நான் ஓதுனது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக ஓதினுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோ பார்க்கலாம். பாய். வலைக்கம் வரமத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு ஆலினால் டிப்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லுகாஸ் குர்ஆனில் உள்ள லுகாஸ்வரமும் அதனுடைய பொருளும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم سورة الضحى مكية அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். முற்பகல் மக்கி வசனங்கள் 11. والضحى முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கல்லா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா மேலும் மறுமை இம்மையை விட உமக்கு மேலானதாகும். இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீ திருப்தி அடைவீர். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால்
உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? இன்னும் உம்மை நேர்வழி தெரியாதவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் அவன் உம்மை தேவையுடையவர்களாக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எனவே நீர் அனாதை கடிந்து கொள்ளாதீர். யாசிப்பவரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அறுப்படை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் தப்பா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு ஆலினால் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்ஆனில் உள்ள தீன் சூராவும் அதனுடைய பொருளும் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அத்தி மக்கி வசனங்கள் 8. வத்தீனி வஸ்ஸைதூன். அத்தீன் மீதும் ஒலிவத்தீன் ஸைதூன் மீதும் சத்தியமாக. வதூரி சீனின். சினாய் மலையின் மீது சத்தியமாக. மேலும் அபயம் அளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக. திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களிலும் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்று முடிவில்லாத நற்குழி உண்டு. எனவே இதற்கு பின்ன நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரின் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா? சதகல்லாஹுல் அலீம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நான் தப்பா என்னன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு ஆலினால் டிப்ஸ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்ஆனில் உள்ள ஷம்ஸ் சூராவும் அதனுடைய பொருளும் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். சூரியன் மக்கி வசனங்கள் 15. சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக. சூரியனாகிய அதனை வெளியாக்கிடும் பகலின் மீது சத்தியமாக. அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக. பூமியின் மீதும் இன்னும் அதை
விரித்ததின் மீதும் சத்தியமாக ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியதன் மீதும் சத்தியமாக அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வியடைந்தான். சமூது கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் சாலிஹ் நபியை பொய்ப்பித்தனர். அவர்களின் மிக துர்பாக்கியம் உள்ளவன் விரைந்து வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் சாலிஹ் அவர்களை நோக்கி, இப்பெண் ஒட்டகம் அல்லாஹுடையது, இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டு விடுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்து அதன் கால் நரம்பை தரித்து விட்டனர். ஆகவே அவர்கள் இந்த பாவத்தின் காரணமாக அவருடைய இறைவன் அவர்கள் மீது வேதனை இறக்கி வைத்து பிறகு அதனை சகலருக்கும் சரியாக்கி விட்டான். அதன் முடிவை பற்றி அவன் பயப்படவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் தப்பாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.